அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான ஒரு மிக 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 முக்கியமான தகவல். நண்பர்கள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம், அதே போல டிப்ஸ் ட்ரிக்ஸ் குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். நண்பர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மதிப்பீட்டுக்கான திட்டங்களை விளக்கம், அதே போல முதல் தாள் இரண்டாம் தாள் தட்டச்சு எல்லா நிலைகளுக்கும் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் நம்ம பயப்படவே தேவைப்படாது, ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பயப்படக்கூடாது. நீங்க பயந்தீங்கன்னா உங்களுடைய முதல் எதிரி உங்க பயம்தான். அவங்க இப்படி டைப் பண்றாங்க, இவங்க இப்படி டைப் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவலைப்படக்கூடாது, ஓகே. சிவப்பு மையை உபயோகிக்க கூடாது, ஓகேங்களா? பாத்தீங்கன்னா ரெட் பென் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா திருத்தது மட்டும் யூஸ் பண்ணோம், அது யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது. ஒரு சொல்லில் பல்வேறு பிழைகள், ஒரு சொல்லில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு பிழைகள் இருந்தாலும் ஒரே பிழைத்தான் கணக்கிடப்பட வேண்டும், ஓகேங்களா? மாத்திருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரே பிழையா தான் வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுவாங்க. இது அபிஷியலான இது, ஒரே இதை தான் கருதப்படணும்னு சொல்லியிருக்காங்க. தாளின் பின்புறம் தட்டு செய்தால், விடைத்தாள் முன்புறம் தட்டு செய்தாலும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பின்புறம் தட்டு செய்தாலும் அதற்கான மதிப்பு எதுவும் குறைக்க கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வராது, அதனால முன்புறம் பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணுவாங்க. அதனால எதுவும் கவலைப்படக்கூடாது. தட்ட செய்யும் பகுதி முழுமையை பாத்தீங்கன்னா முழுமையும் மதிப்பீடு திட்டம் மதிப்பிட வேண்டும், மதிப்பீட்டின்படி டைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாளின் இருபுறமும் தட்டு செய்தால், ஒரே தாளை பின்புறம் செய்தால் பிறகு தொடர்ந்து பின்புறம் அல்லது அடுத்த தாளிலே தட்டு செய்திருந்தால் அது பிழையாக கருதக்கூடாது. பின்புறமோ அதன் தாளில தட்டரிசி பகுதியும் மதிப்பிட திட்டம் மதிப்பிட வேண்டும். இப்ப நம்ம எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ஒரே பேப்பர் டபுள் சைட் டைப் பண்ணலாமா டைப் பண்ணக்கூடாதான்னு கேட்பீங்க. இருபுறமும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணாக்க அது செல்லுபடி ஆகும். நம்ம வந்து டைப் பண்ணும்போது பின்னாடி பேஸ் தெரியும், ஓட்ட ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டபுள் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவோம். கூடுதல் மீண்டும் பார்த்தீங்கன்னா செய்தால் பார்த்தீங்கன்னா அட்ரக்ஷன் ரீப்ளேஸ், ஏதாவது ஒரு இடத்தில் தேவையில்லாத சொல் சொற்கள் கூடுதலாகவோ, ஓகேலா? அட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறது, அட்ரக்ஷன் ஓகேலா? அதில் தட்டச் செய்யும்போது பகுதி மீண்டும் தட்டச் செய்து கொண்டிருந்தாலோ ரீப்ளேஸ், ஓகேலா? ஒவ்வொரு சொல்லும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அப்பகுதி முழுமையாக மொத்தமாக ஒரு பிழையாக கருதப்பட்டு ஒரு பிழைக்குரிய மதிப்பெண் குறைக்கப்பட வேண்டும். இத்தகைய சொல்லுவாங்க. பல்வேறு இடங்கள் காணப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக இந்த முறை அமுல்படுத்த வேண்டும். தனித்தனியாக இந்த முறை அமுல்படுத்த வேண்டும், ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக கருதப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல ஓகேலா, விடப்பட்ட சொற்கள் ஒரு கிலோ மிஸ்டேக்ஸ், ஒரு கிலோ மிஸ் பண்ணிடுறான், ஓகேலா? மிஸ்ஸிங் பிழைகள் கணக்கிடும் முறை, விடப்பட்டது தனி ஒரு சொல் இருந்தால் அதில் எத்தனை எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஐந்து தட்டுகிற ஸ்ட்ரோக்ஸ் கொண்டது ஒரு சொல், ஓகேலா? ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவாங்க, எஸ்டி ஓர் ஆர் ஓர் ஆர் ஓர் கேஎஸ் ஸ்ட்ரோக்ஸ் கொண்டது ஒரு சொல் என்கின்ற முறையை பின்பற்றாமல் ஒரே ஒரு சொல் விடப்பட்டதால்தான் அது கணக்கிடப்பட வேண்டும். ஒவ்வொரு மேற்பட்ட சொற்கள் விடுபட்டு இருந்தால் அவற்றில் இடம் பெற்றிருந்தால் மொத்த தட்டுகள் ஸ்ட்ரோக் கணக்கிடப்பட்டு அவை ஐந்தால் வகுக்கப்படும். எத்தனை சொற்கள் கணக்கிடப்படுவதோ அத்தனை பிழைகள் கணக்கிடப்படும், அவற்றின் மதிப்பெண்கள் குறைக்கப்பட வேண்டும். ஒன்னு கூட்டி அஞ்சால டிவைட் பண்ணி, ஓகேங்களா? இருபது அஞ்சால டிவைட் பண்ணா நாலு வேர்டு, ஓகேங்களா? இப்போ ஒன்னு இருந்தா அஞ்சு, அஞ்சுல இருந்தா எவ்வளவு வருது? அப்போ இருபது, இருபதுனாக்கா எவ்வளவு, அந்த மாதிரி தான். அப்போ அஞ்சு எழுத்துக்களாக வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல சொற்களுக்கிடையே விடாமை, இரண்டு சொற்களுக்கிடையே இடம் விடாமல் இருந்தால் அது பிழையாக கருதப்பட வேண்டும். பல இடங்களில் இத்தகைய பிழைகள், அதாவது சொற்களுக்கு இடம் விடாமல் இருந்தாலும் அவைகளை ஒவ்வொரு இடத்திலும் பிழையாக கணக்கில் எடுத்து அவருக்குரிய மதிப்பெண்களை குறைக்க வேண்டும், ஓகேங்களா?
புரிஞ்சுங்கிறது. இம்ப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் லெட்டர் சிங்கிள் ஷெட்யூல் லைட் மேபி ஓகேங்களா, ஃபைவ் ஸ்ட்ரோக்ஸ் ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. பாருங்க இங்கிலீஷில் தணிக்கையாளர்கள் வந்தார்கள், 27 ஸ்ட்ரோக், அதை 27 ஸ்ட்ரோக்கை அஞ்சால் டிவைட் பண்ணுங்க, 10 இருந்தாலும் சரி 20 இருந்தாலும் சரி ஒரு லைன் சொல்லுவாங்க ஓகேடா, ஒரு லைன் நீ வா, நீ வான்றது பார்த்தீங்கன்னா அஞ்சு, அந்த அஞ்சு என்னக்கா அப்போ அஞ்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சில் டிவைட் பண்ண முடியுமா, 13 ஸ்ட்ரோக் வந்து 13 அஞ்சு என்னக்கா 3 ஓகேங்களா, அந்த மாதிரி தான். 1 2 இருந்தாலையும் 1 தான் கருதப்படும், 5 இருந்துச்சுன்னா 5 27 இருக்கு ஓகேங்களா. தணிக்கையாளர்கள் வந்தார்கள், தணிக்கை தனி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓகேங்களா ஸ்ட்ரோக். அப்போ 27 ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 21 ஓகேங்களா. இந்த 21 பார்த்தீங்கன்னா 30 தான் கட்டுது, 5 30 தான் கட்டுவாங்க, 30 கட்டுனாக்கா அப்போ 5 ஓகே 6 வேர்டு ஓகே, 27 ஒரு ஆர்டர் பண்ணி 14 24 24 24 ஐயா 30 அஞ்சா கருத விட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஓகேங்களா, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்பீடு எனக்கு வரலை, ஸ்பீடு வரல பிரபலப்படுற நம்பிக்கை விடாமுயற்சி என்னால் முடியும், நானும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்னால் முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நன்றி.